ஹாய் ஹலோ, ரெட் கார்பெட் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ட்ரெண்டியான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பேய்கள் அப்படின்றது நம்பிக்கையோ இல்லை மூட நம்பிக்கையோ? ஆனால் காலங்காலமாக அதுங்களும் நம்மளோட கதை வாயிலாக பயணம் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே பேய் இருக்கா? பேய்க்குன்னு ஒரு நகரம் இந்தியாவில் இருக்கா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நவாப்களின் நகரமான லக்னோ ஒரு காலத்தில் நிகழ்ந்த பல அப்பாவி மக்களோட மரணங்களுக்கு சாட்சியாக இருக்குது. அதனால் லக்னோவில் நிறைய பேயிடங்கள் இருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்குது. புகழ்பெற்ற சிக்கந்தர்பாக் மற்றும் பாராய் மாம்ரா முதல் ஓஇஎல் ஹவுஸ், பால்ராம்பூர் மருத்துவமனை மற்றும் பேகம் கோதி வரைக்கும் இந்த லக்னோ இறந்தவர்களோட கதைகளை சுமந்துட்டு வருது. முதல்ல ஓஇஎல் ஹவுஸ். லக்னோவில் இருக்கிற ஓஇஎல் ஹவுஸ்க்கு ஒரு கதை இருக்குது. அது நிறைய பேருக்கு தூக்கமில்லாத இரவுகளே தரும். தற்போது லக்னோ பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லமாக இருக்கிற ஓஇஎல் ஹவுஸ் ஒரு காலத்தில் நவாப் வாஜித் அலி ஷாவின் இல்லமாக இருந்தது. 1857 போர்னப்ப ஏராளமான பிரிட்டிஷ் வீரர்கள் கொல்லப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கிணத்துல வீசப்பட்டாங்க. இறந்த வீரர்களோட ஆவிகள் அப்புறமா கிணற்றையும் வீட்டின் சுவர்களையும் கைப்பற்றியதா உள்ளூர் மக்கள் நம்பிட்டு வராங்க. கிணத்துக்கு அருகே ஒரு சிறுவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஒரு நிகழ்வின் காரணமாக அந்த இடத்துல பேய் இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. சிறுவன் கிணத்துல கூழாங்கலை வீசி எரிஞ்சதாக கூறப்படுது. இது அதுக்குள்ளே இருக்கிற ஆவிங்களை எரிச்சல் ஊட்டியது. அதனாலே அந்த சிறுவன் தன்னோட உயிரை விட நேர்ந்ததா அந்த மக்கள் நம்புகிறாங்க. அப்போதிருந்த ஓஇஎல் ஹவுஸின் பேய் கதைகள் நகரத்தில் காட்டு தீ போல பரவிச்சு. அடுத்ததா பாராய் மாம்ரா. பாராய் மாம்ரா பகுதிக்கு வழிகாட்டி இல்லாமல் போகிறது கிட்டத்தட்ட ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கட்டடக்கலை அற்புதத்துக்குள்ளே இருக்கிற வினோதமான பிரமைகள் ரொம்பவே பயமுறுத்தும் விதமாக இருக்குது. ஒரு நபர் பிரமைக்குள்ளே தொலைஞ்சு போனால் அதுக்கான வழியை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒரு விஷயம். மேலும் கட்டடத்துக்குள்ளே இருக்கிற தெஹானா ஒரு காலத்தில் சிறைச்சாலையாக இயங்கியது. அங்கே தான் பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய ஆண்களை சிறப்பிடித்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே வளாகத்துக்குள்ளே விவரிக்க முடியாத படங்களை பலராலும் கைப்பற்ற முடிஞ்சது. அடுத்ததா ரயில்வே குடியிருப்புகள். இது காதல் மற்றும் துரோகத்தின் கதை. பேய் கதைகளை கொண்ட இந்த ரயில்வே குடியிருப்புகளில் ஒரு குடியிருப்பை தலைமை பொறியாளரான பில் டர்னருக்கு ஒதுக்கப்பட்டது. அவர் முழு இதயத்தோடும் காதலோடும் நேசித்த ஒரு அழகான பெண்ணை மணந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவியை காண வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருடைய மனைவி ஒரு அழகான இளம் பையனோட தவறான முறையில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததை பார்த்தார். பார்த்த உடனே ரத்தம் குதிச்சு போய் தன்னோட துப்பாக்கியை எடுத்து தன்னோட அழகான மனைவியையும் அந்த சிறுவனையும் சுட்டு கொண்டார். அதுக்கப்புறமா அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அப்போயிலிருந்து அந்த குடியிருப்பு பேய் வீடாக மாறிச்சு. மேலும் வித்தியாசமான உயரமான வெள்ளை மனிதர் ஒருத்தர் அங்கே சுற்றி திரிஞ்சதாகவும் வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதாகவும் மக்கள் சொல்லிட்டு வராங்க. அடுத்ததா சிக்கந்தர்பாக். சிக்கந்தர்பாக் லக்னோவில் மிகவும் பிரபலமான ஒரு நகரம். சிலிர்ப்பான அனுபவத்துக்காகவே எல்லாருமே இங்கே வருகை தரணும். வந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் உணரணும். 1857 சுதந்திரத்துக்காக நடந்த போருக்கு பிறகு தான் இந்த பகுதி பேய்கள் நிறைஞ்ச பகுதியாக மாறிச்சு. அரசோட ஆவணப்படி ஆயிரக்கணக்கான இந்திய ஆண்கள் பிரிட்டிஷ் காவலர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அவங்களோட இறுதி சடங்குக்கு கூட யாரும் அனுமதிக்கல. அந்த சடலங்களை அங்கேயே வீசினாங்க. அதை கழுகுங்க தான் கொத்தி தின்னுச்சு. அந்த மனிதர்களோட ஆவிகள் சிக்கந்தர் பாத் வளாகத்தை வேட்டையாடிட்டு வராங்கன்னு அந்த பகுதி மக்கள் பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. மேலும் அங்கேருந்து வித்தியாசமான சத்தங்களும் அழுகை சத்தங்களும் வருவதாக சொல்லிட்டு வராங்க. சூரிய மறைவுக்கு பிறகு அங்கே யாருமே போகிறதில்ல. ஏன்னா இரவு நேரங்களில் வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியான குளிராக அந்த இடம் மாறிடுது. அடுத்ததா பால்ராம்பூர் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை பார்த்தா உங்களுக்கு குளிர்ச்சி உணர்வை தரும். இந்த மருத்துவமனை பிரிட்டிஷ் வீரர்களால் கல்லறையின் மீது கட்டப்பட்டது. நீங்கள் எப்பயாவது இந்த மருத்துவமனைக்கு போக முடியும்னா அங்குள்ள சில கல்லறைகளை நீங்கள் இப்பவும் கவனிக்கலாம். பல பயங்கரமான சம்பவங்கள் பதிவாயிருக்கு. அதோட நோயாளிகள் மருத்துவமனையின் உள்ளேயே எதிர்மறையை உணர்ந்திருக்காங்க. சில நோயாளிகள் ஜன்னல்களில் அசாதாரண காட்சியை கண்டதாக சொல்கிறாங்க. எல்லாமே இன்னும் விவரிக்கப்படாமலே போகுது. ஸோ நாளைக்கு இதை விட ட்ரெண்டிங் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.